அவரு அவர் ஜாதகம் சார் அவர் அவர் நேரங்கால எப்படி இருக்கு நல்ல முறையில ராகுத இருக்கு அதான் பண்ண கவலை இருக்க செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ராகுதை நடக்குது தனுசு லக்னம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் உங்க மருமகன் கடந்த மூன்று வருஷம் வரைக்கும் நல்லா இல்ல இனிமே நல்லா இருப்பார் தான் உண்மை சரி சார் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இப்ப ராகுத அவருக்கு சுயபக்தி நடந்துகிட்டு இருக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் சுக்கரனும் குருவும் வலுத்திருந்தாலே ஒரு பெண்ணை புரிந்து கொண்டு நல்ல விதத்துல கூடிய ஒரு பையன் தான் கொஞ்சம் கோபக்காரன் கொஞ்சம் கோபக்காரன் கொஞ்சம் கோபக்காரன் மத்தபடி இருபத்தெட்டு வயசுல ரெண்டுல சனி ஏழுல செவ்வான்ற போது இருபத்தெட்டு வயதுக்கு பிறகுதான் திருமணம் ஆகணும் எப்ப வந்து ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சோ அப்ப வந்து சர்வைவல்றது கொஞ்சம் சுலபமாகத்தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே நல்லா இருக்க போறாங்க அதுவும் குறிப்பா இளைஞர்களுக்கு ஒரு 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 வித செட்டில் அப்படின்னு சொல்றோம்ல நிலைத்தன்மை கண்டிப்பாக கிடைக்கும் ராகதேச பனிரெண்டாம் இடத்துல இருக்கு தம்பியை வந்து தூர இடங்கள்ல நகர்த்தி பாப்பாக்கு என்ன ராசி பாப்பா ராசி என்ன நான் தான் அடிக்கடி சொல்றேன் அஷ்டமசனி பாப்பாக்கு முடிஞ்சு போச்சு ஜென்மச்சனி இவருக்கு முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் நல்ல விதமாக இருப்பார்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க கவலைய பட வேண்டாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க நெக்ஸ்ட் கால யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் குருஜி நேரம் ஹலோ ஹலோ வணக்கம் நான் மதுரை தேசம் சொல்லுங்கமா யாருக்காக பார்க்கணும் பையனுக்கு பாங்க பையன் பார்க்கணும் உங்க பையனுக்கு பேர் சொல்லுங்க விக்னேஷ் விக்னேஷ் 8 3 8 3 2004 2004 நேரம் சொல்லுங்க காலை 6:10 காலை 6:10 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க கன்னி ராசி சிம்ம லக்னம் கன்னி ராசி சிம்ம லக்னம் கும்ப கும்ப

எத்தாம்டாம் வலுத்திருந்தாலே தீர்க்காயில்மா பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரன் எட்டுல இருக்கிறார் இல்லையா எட்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கிறார் சந்திர கேந்திரத்துல இவர் இருக்கிறார் ராசிநாதன் லக்னாதிபதி இருக்கிறார் அடுத்து வந்து ராகுதசை வரப்போது குரு தசை சனி தசை யோக திசைகள் தான் வரப்போது ராகுவே வந்து சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் இந்த துறைகளில் நான் ரொம்ப நல்ல விதமான அமைப்பில் இருக்கிறாருமா இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட பயாலஜி சம்பந்தப்பட்ட துரைட்ட தான் வருவார் சார் அவர் உங்களுக்கே ஜோதிரம் শুক্রனோட துறை செவ்வாயோட துரைங்கள தானே வருவாரேனே அதான் தான் சொல்லிட்டேனே ஆர்மினா என்ன அவ ஆர்மா இருக்கானால என்னன்னு கேட்டறேன் இவர் ஒண்ணு போலீஸ்கார அடிக்கிறதுalum தண்டிக்கிறது செவாயோட துரைங்கள என்ன என்ன அடிக்கி இல்லையா அடிக்கிறதுலயும் தண்டிக்கிறதுலயும் விருப்பமா இருப்பார்னு செவாயை பத்தி குறிப்பிடுவேன்

அதனால வந்து தாராளமாக வந்து இவரை மில்ட்ரிக்கு தான் அனுப்பணும் நீங்கள் ஒரு மூணு வருஷம் ட்ரைனிங்கெலாம் அனுப்புங்க உறுதியாக ராகு திசை ராகு நடந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் வடக்கே போவார் அப்படின்னு அர்த்தம் தூர இடங்களில் இருப்பார் தாய் தப்பின பிரிஞ்சு தூர இடங்களில் வேலை செய்வார் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து ராகுதசை அந்த தம்பிக்கு நடக்க இருக்குது இப்போ என்ன ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்தே ராகுதசை நடக்க இருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு தன்னுடைய இருபத்தோரு வயசுக்கு பிறகு வட மாநிலங்களில் பணிபுரிவார் செவ்வாய் வலுத்திருக்கிறார் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தான் இவருக்கு வந்து ரொம்ப வலுத்து வலுமையாக இருக்கின்ற கூடிய கிரகம்னு சொல்லிட்டேன் ஆகவே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒரு வயதிற்கு பிறகே வட மாநிலங்கள் பார்டர் எல்லைப்புற பகுதிகளில் ஒரு இதில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உறுதியாக இருக்கிறது இராணுவத்துக்குனே பிறந்தவர் அதற்காக இதை அனுப்புங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பார் நெக்ஸ்ட் கால யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும் வணக்கம் மேடம் உங்க பேர் சொல்லுங்க கார்த்திக் மேடம் கார்த்திக் ஆமாங்க மேடம் டேட் ஆஃப் बर्थ சொல்லுங்க 26890 மேடம் 26 8 890 90 நேரம் சொல்லுங்க

ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே ரொம்ப கஷ்டம் வெளிநாட்டுக்கு கண்டிப்பா போவீங்க அதனால தானே டக்குன்னு எடுத்தவுடனே போனேன் சரி இந்த அமைப்பின்படி எப்ப போவீங்க அப்படின்னு சொன்னா நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தடை இருக்கு இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சனிதச கேது புக்தில தான் வந்து உங்களுக்கு வந்து சனிதச கேது புக்திக்கு பிறகுதான் வந்து வெளிநாடு அமைப்பு உறுதியாக அடுத்த வருடம் வெளிநாட்டுல இருப்பீங்க எந்த கிரகம் அதிக சுபத்துவம் கிடைக்கும் உங்களுக்கே வந்து ஜோசியத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு கத்து தானே குடுக்குறேன் எல்லாருக்கும் லக்னத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுக்கே கொஞ்சம் ஜோசியம் வரும் லக்னத்துல புதன் பலமாக இருக்கிறார் இந்த அமைப்பின்படி உங்களுக்கு அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏன்னா உச்ச குரு குரு யாரையுமே பார்க்கல குரு யாரையுமே பார்க்கலன்னா கொஞ்சம் அப்படியே வந்து மைனூட்டாக இது பண்ணி தான் பார்க்கணும் ஆயினும் சுக்ரன் தான் அதிக சுபத்துவத்தில் இருக்கிறார் சுக்ரன் தான் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறார் தானே சுபராக இருக்கிறார் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா வரும் புரியுதுங்களா சுக்கரன் தான் அதிக சுபத்துவமான கிரகம் இதெல்லாம் கொஞ்சம் மைனூட்டாக கணக்கு லைஃப்பில் டக்குன்னு முடிவெடுத்து சொல்லிட முடியாது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாவது டைம் வேணும் என்னதான் வந்து ஒரு தான் டக்குன்னு நீங்கள் என்ன ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே கேள்வியை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எதுக்காக எங்கிட்ட பேசுகிறீங்கன்றத நான் உணர்ந்துட்டாலும் நானும் ஒரு சாதாரண தான் சில நேரங்களில் வந்து சில நுணுக்கமான கேள்விகளுக்கு ஆழமாக உள்ளே சென்று கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு அது மாதிரி இங்கே வந்து எப்போவுமே குரு வந்து லக்னத்தை எந்த கிரகத்தையும் பார்க்கல அப்படின்னு சொன்னாலே அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தை வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும் அம்சத்தில் அது என்ன எந்த அமைப்பில் இருக்கிறது ராசி கட்டத்தில் யாருடன் இருந்திருக்கிறார் குருவுக்கு அடுத்து சுக்கரனுக்கு வந்தோம் இப்போ அந்த அமைப்பின்படி உங்களுக்கு சுக்கரன் தான் ஓரளவுக்கு நல்ல நல்ல கிரகம் ஆயினும் ஏன் வந்து அந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னேன்னு சொன்னால் உச்ச குருவின் வீட்டில் வந்து சனி சுபத்துவமாக இருக்கிறார் இந்த ஒரு அமைப்பையும் பார்க்கணும் Non. ஆகவே ஒரு கணிச்சு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் வெளிநாடு போவீங்க ஏ இந்த டிசம்பர் மாதம் சொன்னேன் இல்லையா அந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போக இருக்கின்ற தடை நீங்குகிறது அடுத்த வருடம் உறுதியாக வெளிநாட்டில் நல்ல நிலைமையில் இருப்பீங்க சனி திசையுடைய முதல் பகுதி ஒன்பது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உங்களுக்கு சனி திசை ஆரம்பம் ஒன்பது ஒன்பதரை வருஷம் அப்படியே போட்டுக்கோங்க ஒன்பதரை வருஷம் கழித்து முதல் பகுதி ஆறாம் இடத்து பலனை நிறுத்தினதுக்கப்புறம் ஏழாம் இடத்து பலன் அமைப்புகளில் ரொம்ப நன்றாகவே இருப்பீர்கள் கவலைப்படாதீங்க வரக்கூடாது சனி திசைன்றது உண்மை தான் ஆயினும் எல்லாவற்றிற்கும் ஒரு அனுபவம் இதை வந்து வேற மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தசையுடைய மிகப்பெரிய இக்கட்டுகள் முடியறதே வாழ்க்கையில நான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் இதே சனிதசை ஐம்பது வயசுல வந்திருந்ததுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருக்கும் பண்டாட்டி புள்ளிகளை காப்பாற்றுறது கூட திக்கற்ற நிலைமையில இருப்போம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கடவுள் உங்களை ஒரு அவயோக திசையை கொடுத்தாலும் ஆசீர்வாதம் மதிக்க அளிக்கின்ற ஒரு விதமாக அவர் என்ன பண்றாரு இளமை இளமையிலேயே ரத்தம் இருக்கும் போதே தைரியம் இருக்கும் போதே அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும்போதே அந்த அவயோக திசையை கொடுக்கறது யோகம்னு எப்பவுமே நினைச்சு வச்சுக்கோங்க ஆகவே மிகவும் நன்றாக இருப்பீர்கள் ஒரு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் இப்போது நீங்க போக போகின்ற வெளிநாட்டு வேலை வந்து ஒரு நிம்மதியை நல்ல விதமாவே கொடுக்கும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் காலை யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் குருஜி நேரம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க செங்கல்பட்டுல இருந்து பேசுறோம் சொல்லுங்க சார் யாருக்காக பாக்கணும் எனக்காக பார்க்கணும் உங்க நேம் சொல்லுங்க ஏழுமலை மேடம் ஏழுமலை டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு

யா ஆமா கொஞ்சம் கஷ்டம் வரும்போது ஜோசியம் நினைக்க ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி வந்து கடவுளாவது சாமியாவது லக்னாதிபதி எட்ல இருந்தா லக்னாதிபதி நல்லா இருக்கும் உங்க பதிலே வந்துருவோம் லக்னாதிபதி திசையா இருந்தாலும் நல்லா இருக்கிறாரு நல்லா இல்லன்னு சொல்லி ஜோதிடத்தை குறை சொல்றீங்கன்னு அர்த்தம் லக்னாதி இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு லக்னாதிபதி திசையாக இருந்தாலும் நன்றாக இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா அவர் லக்னாதிபதியாக இருக்கிறாரா மேஷ லக்னத்திற்கு எட்டுல இருந்து அவர் லக்னாதிபதி இல்லைங்க அவர் அட்டமாதிபதி தானே நம்ம தாங்க ஜோசியத்தை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்றோம் லக்னம் இப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா லக்னாதிபதி திசை லக்னாதிபதி திசை கெடுதல்களை செய்யாத எந்த நிலையிலும் அப்படிங்கறது விதி அது அதாவது கிணற்றில் விழுந்தவனை கை தூக்கி விட்டு தூக்கி விடவே செய்யும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இல்லையா ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இப்ப ஜோதிடத்தை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் என்ன தவறா புரிஞ்சு தப்பா புரிஞ்சிட்டே என்ன சொல்றீங்க லக்னாதிபதி திசை இருந்தாலோ எனக்கு நல்ல அலியே 2012 ல ரெண்டாயிரத்தி 2019 வரைக்கும் انا ரோட்ல விட்டுச்சேன்றீங்க 2013ல கால் ஆக்சிடென்ட் ஐயா கரெக்ட் நான் சொன்னது ஒண்ணுதான் 2012 உம் 13 உம் ஒண்ணு தானே என்ன கொஞ்சம் உள்ள போகணும் கொஞ்சம் ஆளமா ஒரு லைவ்ல இவ்வளவுதான் சொல்ல முடியும் 2013 இருக்கேன்ராகுதேஷ் எப்படி இருக்க ஐயா

சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ள நுழைய வைப்பாருன்னு சொல்லுவேன் சிகப்பு நிற கட்டிடம் கோர்ட்டு போலீஸ் அவ்வளவுதானே இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் எப்படின்னு இருக்காது தெரியாது அதையும் போய் பார்த்துட்டு வர ராஜா அனுப்பிச்சு வைப்பாரு இது செவ்வாயின் குணங்கள் என்னவோ அது அப்படியே நடக்கும் அதனுடைய ஆதிபத்தியத்தோட அதுக்காக தான் நான் வந்து ஜோதிடத்தை எளிமையாக்குற சிம்மசல் நேரம் சொல்லுவேன் செவ்வாதசாரம் சிரிச்சா சிகப்பு நேர கட்டிடங்களுக்குள்ள நீங்க போய்தான் ஆகணும் சிகப்பு நேரத்துல நாடறிய உலகறிய இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் கோர்ட் போலீஸ் ரெண்டு அதுவும் போயிட்டு வந்தீங்க வாழ்க்கையில முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு ஆகுது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனதே இல்லது இல்ல இப்ப செவ்வாய் சரி செவ்வாய் யாரு பங்காளி தானே பங்காளிகள் எல்லாம் உறவு சித்தப்பா பெரிய எல்லாம் ஜண்டை போட்டு இருக்காங்களா

ஒரு முப்பது வயது வாலிபருக்கு வந்து நிச்சயமாக அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் பொழுது மிகப்பெரிய அவமானங்களோ மன உளைச்சல்களோ பணம் இல்லாத நிலைமையோ வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றிய பயமோ அது கண்டிப்பாக இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தனுசு ராசிக்காரர் இளைஞர்கள் பெண்கள் குடும்ப தலைவிகள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல நல்லா இல்லை குடிப்பாக போராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முழுக்க நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபது முடிகிற நேரத்துல வந்துட்டீங்க கூடவே ஏழரை சனி அமைப்பு நடந்த போது உங்களுக்கு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய தவறாக தான் நான் தூரம் விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு லக்னாதிபதி தசை நடக்கல உங்களுக்கு மேஷ லக்னமாகி எட்டில் ராகு கேதுவுடன் இணைந்த எட்டில் கேதுவுடன் இணைந்து சூட்ச்மவளோடு இருக்கின்ற செவ்வாயின் தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இவருக்கு இந்த இந்த செவ்வாய்க்கு வந்து எந்த விதமான சுபத்துவ தன்மைகளும் கிடைக்காதனால அவர் நேரடியாக தன்னுடைய ஆட்சி நிலை பெற்ற பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார் அப்ப அவர் என்ன பண்ணுவார் இதே செவ்வாய குரு சுக்கர தொடர்புகள் வளர்வுரை சந்திரன் இது போன்ற ஏதாவது ஒரு தொடர்புகள் இருந்திருந்தால் மிகவும் நல்ல பலன்களை நிச்சயமாக எட்டாம் இடத்தின் சுப பல சுப பலன்களான வெளிநாடு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படி கொண்டு போயிருப்பார் ஆனால் அவர் அங்கே பாபத்துவமாக நல்லவேளைய கேதுவோடு சேர்ந்து சூட்ச்மவளோடு இருக்கிறார் ராகுவோடு சேர்ந்திருந்தால் சுத்தம் தரையோட தரையா பிளாட்ஃபாரத்தில் கூட உட்கார வைக்க முடியாமல் ஆகியிருப்பார் ஆக இங்கே நீங்கள் மேஷலக்கணத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாயின் எட்டாம் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறனால அவர் எட்டாம் அதிபதியாகத்தான் முழுமையாக எண்பது சதவிகிதம் எட்டாம் அதிபதியாகவும் இருபது சதவிகிதம் லக்னாதிபதியாகவும் செயல்பட்டு அந்த ஏழு வருஷம் இப்போது நான் சொன்ன கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து அத்தனையும் தந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எல்லாத்துக்கும் போய் அலைய வச்சுட்டாரு இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ராகுத ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு ராகுதை ஆரம்பிக்க போது இந்த ராகுதை வந்து சுபருடைய வீட்டில் இருக்கிறார் அதாவது அப்படியே அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பின்படி பிரிஞ்சுகிட்டா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்கள்ல ராகு வந்து நல்லதுகளை செய்வார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ரிஷவராக நல்லவன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் சுக்கிரன் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஒரு நல்ல வலுவான நிலையிலே இருக்கிறார் அம்சத்தில் குருவின் வீட்டில் ராசியில் சுக்கரனுடைய வீட்டில இதத்தான் நான் அடிக்கடி சுபத்துவம்னு சொல்றேன் லக்னத்தில் ராசி கட்டத்தில் ராகு சுக்கரனுடைய சுபராகிய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் அம்சத்தில் அவர் வந்து சுபராகிய இன்னொரு மாபெரும் சுபராகிய குருவின் வீட்டில் இருக்கிறார் ஆகவே ராகு திசை உங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை போடுற ஒரு நல்ல திசை ராகு திசை சுயபக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு பக்தியிலிருந்து படிப்படியாக நல்லா இருப்பீங்க இதை விட எல்லாத்தையும் விட மேலே இன்னும் பதினஞ்சு வருஷங்களுக்கு பிறகு வரப்போகின்ற குரு திசை உங்களை வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும் ஐம்பது வயதிற்கு மேலே எந்தவித கஷ்டமும் இல்லாமல் மிகவும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம் வாழ்த்து

இப்ப ராகு திசையில சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்குது இந்த சுக்கிர புத்தியும் சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிருச்சு அவன எப்பவுமே மேன லக்கணத்திற்கு சுத்தமா இது வந்து சுக்கரன் வலுவா இதா இருக்காது நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்றேன் ஆயினும் இவர் சூரியனுடைய சூரியன் தான் அதிக சுபத்துவம் சூரியனுடைய தொழில்கள் அப்பா என்ன தொழில் பார்த்தார் தந்தையின் தொழில்கள் அரசு வேலை எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது இந்த மூணுல தான் இருப்பார் அவர் இல்லங்க குருஜி இவர் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட தொழில தான் சரி குருஜி இருக்காரு ராகு திசை உள்ளடை தயாரிக்கிறது பெண்கள் உள்ளடை தயாரிக்கிறது சரி அந்த மாதிரி தொழில தான் இப்ப அவர் என் கூட தான் என் கூட தான் பார்ட்னர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு குருஜி இந்த அமைப்பு கரெக்டா ராகதேச சூரிய பக்தியில இருந்து மாறி நான் உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் வேலை பார்த்தாரு குருஜி தந்தையின் தொழில் தந்தையின் தொழில் அரசு சம்பந்தப்பட்ட வேலை இப்ப ராகதேச சுக்கர பக்தி முடிஞ்சவன கம்ப்ளீட்டா மாறிடும் அவருக்கு இப்ப வரைக்கும் அவர் சுத்தமா நல்லா இல்ல அவயோக திசைகள் வந்து அந்த தனக்கு உரிய வேலைகளில் வந்து கொண்டு போய் விடாமல் அவரை வந்து கஷ்டப்படுத்துகின்ற நிலைமையாக செய்யும் அந்த அமைப்பு தற்போது இவருக்கு நடந்துகிட்டு இருக்குது ராகதேச சுக்கரபுக்தி முடிஞ்ச உடனே நான் இப்போது சொன்ன இந்த மூன்று துறைகளில் அப்பா பார்த்த வேலை அல்லது அரசு சார்ந்த வேலை அல்லது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை இது மூணில் மட்டும்தான் இருப்பார் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சுக்கர தொழிலில் இவர் இருக்க மாட்டார் சரிங்க குருஜி குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரிக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி இணைஞ்சிருக்காங்க குருஜி அப்படி பாத்தா சுக்கரன் சுத்துவம் அவருக்கும் இருக்கணும் அது இல்ல குருவும் சுக்கரனும் சேர்ந்து சூரியனை சுகத்துவப்படுத்துறாகன்னு எடுத்துக்கணும் இவருடைய தொழில வந்து நான் சொன்ன மாதிரி ராகுதச சூரிய பக்தியில இருந்து முப்பத்தி மூணு வயசுல மாறும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படியா குருஜி ஓகே உறுதியா உங்க தொழில அவர் இல்ல இருநூறு சதவீதம் அவர் இருக்க மாட்டார் இன்னொன்னு சொல்லட்டுமா அவரே இப்ப வேண்டாம் அவர் பாத்தா இருப்பாரு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லீங்களே குருஜி வேற விருப்பம் இல்லையே நீங்க என்ன மரத்துல பேசவே முடியாது முப்பத்தி மூணு வயசு ஆனதுக்கப்புறம் இவரை பாருங்க சூரியன் அதிக சுபத்துவம் ராகுதில் சூரிய பக்தி வரப்போகிறது இப்போ அப்படியே வந்து நான் சொன்ன இந்த மூணு இனங்கள்ல இவருக்கு வந்துடும் ராகுதை சூரியன் ராகுத சூரியபக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் வரும்போதே ராகுதேச சூரிய பக்தியில் வந்தே நான் அடிக்கடி சொல்லுகிறேன் இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறேன் அதாவது ராகுதையுடைய கடைசி மூன்று புக்திகள் நமக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனை போடும்னு சொல்கிறேன் ஏன்னா இவர் இதுவரைக்கும் இருந்து வந்தால் படிக்கலைன்னா கூட இவர் இருவரை இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை நிலைமைகளையும் குரு வர லக்னாதிபதியாகி கேளயுகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து மாற்ற போகிறார் ஆகவே அடுத்த வருடம் நான் சொன்ன மாதிரி இந்த சுக்கிரனுடைய துறைகள் அவருக்கு நீங்கி சூரியனுடைய துறைகளில் வந்து அவருடைய எதிர்காலம் மிகவும் வலுவாக இருக்கும் நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நீங்களே என்னிடம் சொல்ல ஆரம்பிப்பீங்க வேத ஜோதிடம் ஒரு நாளும் பொய்யான ஒரு அமைப்புகளை செய்யவே செய்யாது தற்போது இவருக்கு நடக்கின்ற ராகுதசை தான் சுத்தமாக வந்து அவருக்கு வலுவிழந்த திசை ராகு வந்து இந்த மாதிரியான அமைப்பில் இந்த ராகு வந்து இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறத ஒரே ஒரு காரணத்தினால்தான் அவருக்கு வந்து எதுவுமே சரியாக வராமல் போயிடுச்சு சூரியனுடைய துறைகளில் குருதசா ராகுத சூரியபக்தியிலருந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிடச்சி குரு சூரியனுடைய துறைகளில் ஜெயிக்க ஆரம்பிப்பார் வாழ்த்துக்கள் நல்லா நல்லா இருப்பீங்க

இதுக்கு போயிருக்கானுங்க யுபிஎஸ் தேவருக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக போன மாதிரி தெரியல இல்ல 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 அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஆனாலும் அரசு வேலைக்கும் அரசு வேலையும் பாப்பாரு தொழிலும் பார்ப்பாரு செவ்வாத சிலதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து செவ்வாதசை ஆரம்பம் ஆமாங்கய்ய தான் அதிக சுபத்துவமான கிரகம் சந்திரன் வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் தானே சரி சரிங்க சந்திரன் வந்து ஒன்பதாம் மண்டத்துல இருந்தாலும் இருள் சந்திரனாக இருக்கிறார் ஆயினும் ஜாதகம் அருமையான ஜாதகம் ரொம்ப நன்றிங்க சந்திரன் புதன் செவ்வா சரி அமாவாசை பக்கத்துல இருக்கிற சந்திரனை குரு பாக்குறாரு

சூரியன் வந்து திக் இருக்கிறார் பத்தாம் இடத்துல வீட்டுல இருக்குது அரசு போன நான் சொன்ன அரசு அரசு சார்ந்த தொழில் தொழில் இதுதான் வந்து கண்டிப்பாக அமையும் அமையும் போது உங்களுக்கு தெரியும் அரசு வெள்ள உறுதியாக கிடைக்கும் ஆனாலும் தொழில் பண்ணுவார் சரி ஐயா உடல் சந்திரபக்தி வந்தாலே சுக்கரன்ல வந்து கொஞ்சம் இதுதான் ஏன்னா சந்திரன் வந்து இருள் சந்திரனா வந்து தசா சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு அம்மா நல்லா இல்லை ஆமாங்க அம்மா நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி சந்திரதையில புதன் பக்தி கூட இருந்தே அம்மா ரொம்ப நல்லா இல்லையே கொஞ்சம் ஜூலைல இருந்தே ரொம்ப நல்லா இல்ல போன ஜூலைல இருந்தே ஏன்னா இருள் சந்திரன் ஆனாலும் தாயாருடைய உயிருக்கு கண்டம் கிடையாது குருவின் பார்வையினால சந்திரதிசை வந்து தாயாரா மனசு உடம்பு ரெண்டையுமே கிடைக்கும் போன ஜூலையிலேருந்து சந்திர சந்திரதிசையில புதன் பக்தி அதாவது சந்திரனும் புதன் ரெண்டு கூடிய புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க ஆயினும் மாரகம் அதாவது ஒரு வழிகளே இருக்கும் நோய் வேதனை எல்லாமே இருக்கும் மனசு சரி இருக்காது கண்டம் கிடையாது கவலைப்படாதீங்க ஏன்னா குரு பார்க்கறதுனால கண்ட அமைப்புகள் இப்போது இருக்காது ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்களா அதனாலதான் பாதிப்பு ஆமா அதனாலதான் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்ப சரிங்க இருள் சந்திரன் அமாவாசை சந்திரன் இல்லையாவே அங்கே குரு பார்க்கலன்னா தாயார் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இந்த அமைப்பு கொஞ்சம் ரெமடியான அமைப்பு தான் நாளுக்கு அதிபதி நாளுக்கு ஆறாம் இடத்துல மறையிறதும் சந்திரனே வந்து அந்த நாலாம் வீட்டிற்கு மறையிறதும் அவர் ஆனாலும் சந்திரன் அவருடைய வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார் எல்லாவற்றையும் விட நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ விதியின் அமைப்பில் வந்து குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார் இந்த அமைப்பினால் தாயாருக்கு மிகப்பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வந்துட போகிறதில்ல ஆனால் வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும் சந்திரதச புதன் புக்திக்கு பிறகு சந்திரதச கேது பக்தியிலிருந்து தாயாருக்கு அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க

ஓகேங்க சார் அருமையான யோக ஜாதகம்மா நல்லா இருப்போம்மா கொஞ்சம் நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு ரெண்டு வருஷமா படிச்சிட்டு இருக்கேன் சார் தூர இடங்களுக்கு போ மத்திய அரசு படிக்கிறியா மாநில அரசு நான் சார் படிச்சிட்டு இருக்கேன் ஆமா எந்த எந்த ஊர்லமா பிறந்த திருவண்ணாமலை மாவட்டம் மண்டவாசி சார் ஆமா பிறந்த இடத்தை விட்டு தூரமான இடங்கள்ல போயிட்டு எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவமா இருக்குது தூர இடங்கள்ல அரசு வேலை அமைப்பு நல்லாவே இருக்குமா சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை உனக்கே கொஞ்சம் ஜோதிட வருமே சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை சார் கொஞ்சம் சார் பார்த்துட்டு சார் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் நான் சொல்லுகின்ற அரசு விதி அப்படியே பொருந்தது பத்தியா அவனுடைய ஜாதகத்துல மத்திய அரச பணிதான் வந்து அமைப்பு வருது ஏன்னா வந்து சனி தசை அடுத்து நடக்குது அடுத்து புதன் தசை புதன் வந்து புதன் இருக்கிறார் படிமா அரசு வேலை உறுதியா உண்டு ஆனா தூர இடங்கள்ல கிடைக்கும் உன்னுடைய பிறந்த ஊரில் இருந்து முந்நூறு நாலரை கிலோமீட்டர் தள்ளி தூர இடங்களில் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் அரசு பணி உறுதியாக கிடைக்கும் கவலைப்படாது ஏன்னா குருதசை உனக்கு பன்னெண்டு வயசுலேயே முடிஞ்சு போச்சு ரிஷபலக்கணத்திற்கு சனிதசை புதந்தசை சுக்கரதசை இந்த மூன்று திசைகளும் நல்ல யோகத்தை தரக்கூடிய தசைகள் அப்படின்னு சொல்லுவேன் இப்போது உனக்கு சனிதசை நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து ஏழாம் இடத்துல சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற புதந்தசை ஆரம்பிக்க போது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உன்னுடைய கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கு பிறகு பெரிய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகம் அடுத்தடுத்து யோக திசைகள் வர்றதுனால

ஐம்பத்தொம்போது வயசாச்சு கே தசை நடந்துகிட்டு இருக்கு கேதில் இப்போ ராகுமுக்தி இருக்கு சரிங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ஐம்பத்தொம்போது வயசில் இல்லாத கஷ்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கே ஆமாம் ஆமாம் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை ரெண்டாவது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல பதினெட்டு பத்தொம்போது வருஷம் ஃபுல்லாக தூக்கமே இல்லை ம் புருஷன் முன்னாடி கருத்து வருமே

இனிமே வந்து ஒரு அதாவது வர்ற செப்டம்பர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது ஒரு கல்ல கூட நகர்த்தி வைக்க முடியாது ரைட் ஓகே விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியாது ஒண்ணும் கேதில முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு வருகின்ற ஒரு பதினஞ்சு மாச காலம் உங்களுக்கு எந்த ஒரு நிலைமையுமே வந்து செய்ய முடியாத ஒரு காலகட்டம் உங்கள லக்னத்துல இருந்தாலும் அவர் சனி போல இருந்தாலும் சுபத்துவ அமைப்புகளே அமைப்புகளில் சூரியனுடைய பார்வையில மட்டும்தான் அவர் இருக்கிறார் அதனால எந்த விதம் ஒரு நல்லதையும் பண்ண விட மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு ஒரு செங்கல்ல கூட தொக்கி அப்படி வைக்க முடியாது வேணா நீங்க டெஸ்ட் கூட பண்ணி பாருங்க நீங்க காசு கையிலே காசை வச்சுக்கிட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு இன்ஜினியர் வீடு தேடி போய் கொத்தனார் வீடு தேடி போய் காசை கொடுத்துட்டு வந்தாலும் அவன் வரமாட்டான் சரி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முழுக்க எதையும் செய்ய வேண்டாம் சரிங்க நீ பின்னால நல்லா இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படுகிறது இந்த அமைப்பின்படி பனிரெண்டாம் இடத்துல சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறார் உங்கள் உங்கள் ஜாதக அமைப்பின்படியே மெதுவாக கும்பலக்கணம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் புதன் உச்சம் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதி எல்லாருமே ஐந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி எல்லாருமே ரொம்ப வலுவாக இருக்கின்ற நல்ல உயர்நிலை யோக ஜாதகம் சனி எப்போது சுக்கரனின் பார்வையில் குருவோடு இணைந்து இருக்கிறாரோ லக்னாதிபதி சுபத்துவமானதுனால் ரொம்ப நல்லா இருப்பீங்க பின் யோக வாழ்க்கை தான் சுக்கரதசை உங்களுக்கு வர்றது பெரிய மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் கடவுளாக பார்த்து ஒரு பெரிய வரத்தை கொடுத்ததை போல் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அந்திம காலத்தில் ஒரு அறுபது வய நேரத்துல போய்ட்டு உங்களுக்கு வந்து சுக்ர தசை எண்பது வயசு வரைக்கும் வர்றதுனால மிக பெரிய உங்களுடைய வாழ்க்கைல எண்டு அதாவது ஒரு அந்திம காலம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கும் குரு சுக்கிரன் தொடர்புகள் குரு லக்னாதிபதியோட சுக்கிர குரு தொடர்புகளால ரொம்ப நல்லா இருப்பீங்க அறுபது வயசுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பொறுமையா இருங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கால யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் குருஜனியரா ஹலோ ஹலோ சொல்லுங்க நான் ஜெகநாதன் பேசுறேன் என் நம்பிக்கை

சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாது சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலே வந்து திருமண அமைப்புகள்ல தாமதம் இருக்கும்னு நான் அடிக்கடி சொல்றேன் சுக்கரன் பாதிக்கப்படாத கூடாது ஏழாம் இடம் எட்டாம் ராசிக்கு ஏழாம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு இருக்க கூடாது இங்கே தம்பிக்கு சுக்கிரன் நீச்சமானது தப்பு இல்ல பன்னிரெண்டாம் இடத்துல துலா லக்னத்திற்கு நீச்சமான நல்லதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் நீச்சமாகி அங்கே செவ்வாயுடன் இணைந்து ராகுவோட இணைந்து ரொம்ப டெட் லெவல்ல இருக்கிறாங்க

அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் அதாவது ஏழாம் இடத்தை அதாவது லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் லக்னத்திற்கு அஞ்சாம் இடம் இதால் பார்க்கப்படுகிறது யாரால் பார்க்கப்படுகிறது அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் நான் சொல்ற ஜோதிட விதிகளை அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்கு 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 டம் ப்ரொடிக்ஷன் வந்துடும் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்துல லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்க ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்க குழந்தைக்கு அதிபதியான இதான ராசிக்கு ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் கடகட கடகடன்னு சொல்லுவேன் ஆனா பக்காவா இருக்கும் இருக்கா கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது உட்கார்ந்துகிட்டு இந்த ஜாதகத்தை தனியா வச்சுக்கிட்டு சொல்லுங்க இப்ப நான் சொல்றது புரியாது திருப்பி அதை கேட்கும் கேட்கும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை குழந்தை நீங்க இப்ப சொன்னீங்கல்ல குரு உச்சமாக இருக்கிறார் என் தம்பிக்கு குழந்தை இருக்கு ஆனா ஏன் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற கேள்விக்கு திருமணம் என்பதே புத்திரபாக்கிய அமைப்புகள் தான் அப்படின்றதுனால ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாபத்துவம் அடைந்த செவ்வாய் பார்க்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனியின் வீடாக இருந்தாலும் அது பார்க்கக்கூடாதுன்றதுனால கடுமையான புத்திரதோஷம் இருக்கிறது ஆகவேதான் நாற்பது நாற்பத்தி மூணு வயசாகியும் இது வரைக்கும் திருமணம் பற்றிய எண்ணங்களே உங்க தம்பி இல்லாமல் இருக்கிறார் ஏழாம் இடம் கலத்திர பாபகம் என்று சொல்லக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து செவ்வாய் சனி இருவரும் சேர்ந்து பார்க்கின்ற ஒரு நிலைமையில

அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கான் அவன் ஆனா எவ்வளோ சொல்றது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் வருது குழந்தை இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான் அவங்கள்ட்ட கேட்டேன் சார் திருமணம் இப்போ அப்படின்னு குழந்தை இருக்கும் இதுல வேற மாதிரியான சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போகணும் வேற மாதிரி அதாவது தன்னை வந்து தகப்பனாக நினைக்கின்ற குழந்தை தனக்கு பிறக்காத குழந்தை சரி சார் இப்போ நீங்க இதை உதாரணமாக எடுத்து விளக்குனாலும் நான் அவங்கள ஒரு தத்து ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரியான சூழ்நிலையில ஏற்கனவே குழந்தையோடு இருக்கின்ற பெண்ணை மணந்து கொள்ளலாம் குரு அப்படித்தான் கொடுப்பாரு தன்னை தகப்பனாக நினைக்கின்ற குழந்தை தான் தத்தெடுத்து கொள்கின்ற குழந்தை இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க கண்டிப்பாக வந்து இந்த இந்த இடத்துல சாணபலத்தோட அவர் ஆறாம்த்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது ஆயினும் அவர் ஸான பலத்தோட இருக்கிறதுனாலயும் உச்ச கோத்தமுத்தத்துல இருக்கிறனாலயும் ஓரளவுக்கு சாப்பாடு துணிமுனி இந்த லெவல வைப்பாரு டெவலப் பண்ண விட மாட்டார் துலாலக்கணத்திற்கு குரு தசை வரவே கூடாது அப்ப ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இவர் ஆறாம்த்தையை பார்க்கறதுனால குழந்தை அமைப்பில் ஒன்று வரும் ஏதாவது ஒன்று தத்தெடுத்துக்கிற மாதிரியோ இது மாதிரியோ ஏற்கனவே குழந்தை இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிற மாதிரியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் வரும் இவருடைய ஐம்ப நான் ஐம்பத்தி நாற்பத்தி நாலாவது வயசுக்கு பிறகுதான் அந்த அமைப்பை உருவாகுது குருதச சனி பக்தியில் வரும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்க அண்ணனுக்கு கேட்கணும் பேர் சிவராஜ்குமார் சிவராஜ்குமாரா ஆமாம் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள்

அது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது குழந்தைக்கு என்னன்றது பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது வர நவம்பர் மாதத்துல இருந்து குருதையில சுக்கரபக்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணன் கையில குழந்தை இருக்கும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடுத்த வருஷம் டிசம்பர் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதி இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்கு தான் அண்ணனுக்கு சுக்கரபக்தியை ஆரம்பிக்கிறது முதல் குழந்தை பெண் குழந்தை இப்ப பிறக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணனுக்கு கையில பெண் குழந்தை இருக்குமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா நெக்ஸ்ட் காலர் யாரை பார்க்கலாம் வணக்கம் வேற ஏதா கேட்கணும் மாமா நெக்ஸ்ட் காலர் ஹலோ வணக்கம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சார் யாருக்காக பார்க்கணும் என் பேர் அனந்த நாராயணன் உங்க டிவி வால்யூம் கம்மியா வச்சிருங்க சார் அனந்த நாராயணன் ரூம் விட்டு வெளிய வந்துருங்க டிவி இருக்கிற ரூம் விட்டு வெளிய வந்துருங்க ஆ சரிங்க மத்தவங்க டிவி பார்க்கட்டும் நீங்க என் கூட பேசுங்க வாங்க சரி குருஜி சொல்லுங்க 13 13 ஏப்ரல் 1990 13 4 1990

உண்மை குறிச்சு ஏல் ரச்சனையில லவ் பண்ணா அந்த லவ் நிக்காது அதாவது அதுக்காக வந்து விருஷிகராசிக்காரங்க எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணலையான்னு கேட்க கூடாது ஏழு வருஷமா வந்து அப்ப விருஷிகராசிக்கார்கள் கல்யாணமே நடக்கலையா சில குறிப்பிட்ட நிலைகள்ல சில குறிப்பிட்ட அமைப்புகள்ல வந்து கடுமையான ஏல் ரச்சனை பாதிப்புகள் இருக்கும்போது அது நிலைக்காதுன்னு தான் அர்த்தம் நல்லா இருக்காதுன்னு தான் அர்த்தம் ராசிக்காரங்க யாருமே நல்லா இருந்தது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நம்முடைய வீடியோக்கள்ல கீழே கிடக்குற கமெண்டே பாத்துக்கலாம் ஒருத்தர் கூட நல்லா இருக்கிறேன்னு போடல அதனால நீங்களும் ஒன்னு ரெண்டாவது சுக்கிரன் செவ்வாய் எட்டுல பாதிப்பு உங்களுக்கு பொம்பளைனாலே சண்டை தான் அம்மாவா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்க சனி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆக இந்த அமைப்புல வந்து ரெண்டாயிரம் இருபத்தி வயசுல திருமணம் பண்ணது மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடாது குருஜி ஆக்சுவலாக வந்து அது அதுக்கப்புறம் தான் வீடியோ வீடியோக்கள் எழுத்துக்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே திருமணம் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ பண்ணியாச்சு இது எப்போ விவாகரத்து கிடைக்கும் அடுத்த திருமணம் இருக்கா அது எப்போ நடக்கும் அது தெரிஞ்சுக்கணும் திருமணம் உண்டு கண்டிப்பாக உண்டு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி வழக்கு சம்பந்தப்பட்ட ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட புதந்தச குரு புக்தி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ஒன்றில் கண்டிப்பாக தீராது ஓகே அதாவது ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டையே பார்க்கிறார் கடக லக்னத்திற்கு குரு ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டா என்ன சொல்றேன் வழக்கு கோர்ட் கேஸ் எல்லாம் கடன் நோய் கடன் நோய் எதிரி உங்களுக்கு கடன் வாங்குறது அப்படி அமைப்புகள் இல்லை அப்ப வழக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேஸ் முடியாது ஜூன் வரைக்கும் அப்ப அதுக்கடுத்து தான் வந்து இப்ப அவங்க வந்து விடாபிடியா நிப்பாங்க ஒன்னும் இதை செய்ய இல்லைன்னா அதை செய்யணும் ஏதாவது உங்ககிட்ட டிமாண்ட் வைப்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ அதுதான் எப்ப கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆணியே பிடுங்க முடியாது ஓகே பெண்கள் சட்டம் வந்து பெண்களுக்கு சாதகம் ம் கிட்டே போக முடியாது நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க எதுவுமே பேசாம அந்த பொண்ணுகிட்ட அப்படியே இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் இந்த அமைப்பின்படி சுக்கரன் கெட்டு போனார் இப்ப அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்குதுன்னா சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லுதா ஆமா சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லுது உங்க ரெண்டு பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் தீர்வு வராது ரெண்டு பேருமே நீயா நானானு போட்டியில் இருப்பீங்க ஈகோல உங்களுக்கு இரண்டாவது திருமணம் இருக்கிறதா அப்படிங்கறது அந்த பெண்ணோட அமைப்பு அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் இருக்கிறதா ஒரு காம்பினேஷனை வச்சுதான் நான் பலன் சொல்லுவேன் நான் அந்த பொண்ணை விட்டுட்டு ரெண்டாவது திருமணம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா அந்த பொண்ணோட ஜாதகம் கொடுங்கன்னு வேணாம் அப்படித்தான் சொல்லணும் முறை அதுதான் ஓகே ஒரு விஷயம் குழந்தை எப்போ பிறக்கும் ரெண்டு பேரும் ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அது மாதிரி தான் இந்த அமைப்பும் விவாகரத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதே ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா முடியும் தான் ஆனாலும் பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தவருடைய இது வேணும் ஆகவே இந்த அமைப்பின்படி நான் சொல்லக்கூடிய பலன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு பிறகு தான் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு முடிவு கொடுவீங்க குருபுக்தி வரைக்கும் நீங்கள் கோர்ட்டு நீங்கள் நடந்து தான் ஆகணும் அந்த பெண்ணுடைய அமைப்புலேயும் அது இருக்கும்

அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு சமரச தீர்வுக்கு வந்து எதையாவது எழுந்து அந்த மனைவியை பிரிவிங்க புரியுதா ஏழாம் இடம் ஸ்தானம் அங்கே அவர் ராகுவோடு இல்லாம இருந்தா இதே மனைவியோட நீங்க சேர முடியும் அப்ப இந்த அமைப்புல ஏழாம் இடத்திற்கு அதாவது சனி தசைக்கு பிறகு ஏழாம் இடத்துல அவர் பாபத்துவமா இருக்கிறதுனால முதல் மனைவியை பிரிஞ்சு ரெண்டாவது மனைவி அமைப்பு உங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு படி இது உண்டு அதே தான் அங்கேயும் ஆனால் ரெண்டு பேருமே விட்டுக் கொடுக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எந்தவித தீர்வுக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அட்டன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஆறாம் அதிபதி சுபராகி ஆறாம் வீட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் முழுக்கவே வந்து எந்த விதமான பலன்களையும் அடைய முடியாது ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருபக்தி அதனால ஏப்ரல் மாதம் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு முத இந்த வாழ்க்கையுடைய தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும் புதன் தசையில் சனி பக்தியிலிருந்து ரொம்பவும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நெக்ஸ்ட் காலை யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க பேசுகிறேன் தம்பிக்காக பேசுங்க மேடம் தம்பி பேர் சொல்லுங்கமா அவர் பேர் வந்து கூப்பிடுறது ஸ்ரீனிவாசன் ஜாதக பேர் ஸ்ரீனிவாசன் கூப்பிடுறது குமார் மேடம் ஸ்ரீனிவாசன் ஓகே ஆமாம்

வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க எனக்கு வந்து இப்ப ஒரு முக்கியமான இதை சொல்லணும் சீனிவாசன் பேர் வச்சு ஏன் குமார் தான் கூப்பிடுறீங்க அது கூப்பிடுறாங்க சார் அது மாதிரி கூப்பிடுறது சரி சீனிவாசன் முக்கியமான இருக்கும் சார் சீனிவாசன் பேர் வச்சிட்டு குமார்னு கூப்பிட வேண்டாம்ல சீனிவாசன் அப்ப பேரே வச்சிருக்க வேண்டாமே ஜாதக பேர் கூப்பிடுறது அந்த மாதிரி நல்ல பேரை வச்சிருக்காங்க சரி ஜாதக பேர் சரி ரிஷப லக்னமா ஆமாம்

ஐந்தாம் இடத்துல சனி சபா தொடர்புகள் இல்லாம இருக்கறனால புத்திர கண்டிப்பாக உண்டு ஆனா இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு சனி தச புதன் புக்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு சனி தச புதன் புக்தியில இவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இன்னும் ஒன்றரை வருஷம் தாமதம் ஆகும் ஜாதகர் என்னமா லட்சுமி லட்சுமி தான் அவங்களுக்கு ரெண்டு பேர் வைக்கலீங்களா ஏழாம் இடம் மனைவி போய் குரு ஏழாம் அதிபதியே சுபத்துவமாகி அதாவது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறனால நல்ல பொண்ணுதாமா புத்திரபாக்கியம் தான் தாமதம் நம்ம வந்து ஒரு அந்த ஒரு விதினா அது எல்லாருக்கும் அந்த விதிதான் புத்திர பாக்கியம் தான் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீடு பாவத்துவமா இருக்கிற நிலைமையில தாமத தாமதமான அமைப்புகள் உண்டு இங்கே இப்போது புத்திர ஸ்தானாதிபதியோட புக்திகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு புதன் புக்தியில் அடுத்த வருடம் ஜூன் மாதத்திற்கு மேலே நிச்சயமாக இது கிடைக்கும் கவலைப்படாதீங்க வாழ்த்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் கண்டிப்பாக கையில் குழந்த உண்டு வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பாங்கம்மா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி உங்களோட எல்லா கேள்விக்குமே வந்து நம்ம ஐயா வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னார் அவருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம் உங்க உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் வந்து மீட் பண்றோம் அது வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் சோனியா